இஸ்ரேலுடன் தூதரக உறவு துண்டிப்பு. உலகின் முதல் நாடாக அறிவித்த பொலிவியா அரபு நாடுகளின் முகத்தில் கரியை பூசியது. மனித குலத்திற்கு எதிரான குற்றத்தை நிகழ்த்தி வரும் இஸ்ரேலுடன் தூதரக உறவை துண்டித்துக் கொள்வதாக தென் அமெரிக்க நாடான பொலிவியா அதிரடியாக அறிவித்துள்ளது. இது குறித்து அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அளித்துள்ள செய்திக்குறிப்பில், இஸ்ரேல் நிகழ்த்துவது மனித குலத்திற்கு எதிரான குற்றம், இனி அந்நாட்டுடன் தூதரக உறவு கிடையாது என குறிப்பிட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான பொலிவியா இடதுசாரி சித்தாந்த தாக்கம் கொண்ட நாடாகும். அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய தாக்குதலை பொலிவியா அரசு கண்டித்தது. இதற்கு அந்நாட்டில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. குறிப்பாக முன்னாள் அதிபரும் இடதுசாரி தலைவருமான ஏவோ மொரால்ஸ், இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் போர்க்குற்றங்களை பொலிவியா அரசு கண்டிக்காமல் அங்கு உள்ள பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் அறிக்கை வெளியிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் முதலாளித்துவ காலனி ஆதிக்க சியோனிச இஸ்ரேலை வன்மையாக கண்டிக்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து பொலிவியா வெளியுறவுத்துறை பாலஸ்தீனியர்களின் தனி நாடு பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என அறிக்கை வெளியிட்டது. இந்த நிலையில் இஸ்ரேலுடன் அனைத்து உறவுகளையும் துண்டிப்பதாக சோசியலிசம் கட்சி தலைமையிலான பொலிவியா அரசு அறிவித்துள்ளது. இது மத்திய கிழக்கில் அருகில் இருந்தும் பாலஸ்தீனியர்கள் மீதான தாக்குதலை தடுக்க தவறிய அரபு நாடுகளுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரண தூதரக ரீதியிலான நடவடிக்கை எடுப்பதற்கு கூட அரபு நாடுகள் துணிவின்றி இருப்பதும் அம்பலமாகியுள்ளது.